ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் பிஜு. உங்களை திரும்ப இன்னொரு வீட்டில் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. நம்ம இன்னைக்கு ஒரு எக்ஸாமில் கேட்ட ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு நம்ம பார்ப்போம். நான் கொஸ்டினை ரீட் பண்ணுறேன். த ஏ பர்சன் இன்ஸ்டெட் ஆஃப் மல்டிப்ளைங் பை 25 மல்டிப்ளைட் ஏ நம்பர் பை 52. ஸோ த ரிசல்ட் கெட் இன்க்ரீஸ்ட் பை 324. ஸோ ஃபைண்ட் த நம்பர். இப்போது என்னென்னா நமக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு ஆள் 25 பதிலாக மல்டிப்ளை பண்ண வேண்டியதுக்கு பதிலாக 52 மல்டிப்ளை பண்ணியிருக்கிறாரு. அப்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா, ரிசல்ட்டு வந்து 324 வந்து அதிகமாக கிடச்சிருக்கு. இதை நமக்கு அந்த நம்பர் என்ன நம்பர் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 10, 14, 12, 11. இப்போ நமக்கு என்னது, நார்மலாக என்ன பண்ண வேண்டியது இருக்குது, 25 பெருக்க வேண்டிய இடத்துல இவர் என்ன வச்சு பெருக்கியிருக்காரு, 52 பெருக்கியிருக்காரு. அதாவது 52x மைனஸ் இதை வச்சு சாதாரணமாக பிரிக்க வேண்டியது 25x இஸ் ஈக்குவல் டு என்னது, 324. அதாவது ஒரு நம்பரை வந்து 25 பிரிக்க வேண்டிய இடத்துல அவர் 52 பெருக்கியிருக்காரு. ஸோ அதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளவு, 324. இதை நம்ம சால்வ் பண்ணுறப்ப நமக்கு என்ன கிடைக்கும்னா, 27x இஸ் ஈக்குவல் டு 324. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 324 டிவைடட் பை 27. இதை நம்ம ஒரு வாட்டி பண்ணோம்னா 1 × 27, 54 2 times. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 12. இதோட ஆன்சர் வந்து 12. அதாவது ஒரு நம்பரை 25 பெருக்க வேண்டிய இடத்துல 52 பெருக்கியிருக்காங்க. அப்போது அதோட ரெண்டு கூட டிஃப்ரென்ஸ் எவ்வளோ வருதான், 324. அதில் நமக்கு ஒரு ஆன்சர் வந்து 12 கிடச்சிருக்கு. இந்த கொஸ்டின் வந்துட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும்னு நம்புகிறேன். புரியலைன்னா திரும்பவும் ஒரு வாட்டி கூட நீங்கள் க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களை நான் திரும்பவும் இன்னொரு வீடியோவை சந்திக்கிறேன். அது வரைக்கும் காத்துட்ருங்க. பாய்.